Unit 6 le, policy frameworks on education. அதுல போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் பீரியட்ல எஜுகேஷன் பாலிசி ஃப்ரேம்வொர்க்ஸ் ஒவ்வொரு கமிஷன் அண்ட் கமிட்டிஸ் கொடுத்த எஜுகேஷன் சஜஷன் ரெக்கமெண்டேஷன்ஸ் பத்தி தான் நாம பாத்துட்டோம். எப்படி எல்லாம் எஜுகேஷன் டெவலப்மெண்ட் ஆயிருக்குது, அதை எப்படி அனலைஸ் பண்ணி என்னென்ன ஆஸ்பெக்ட்ல அனலைஸ் பண்ணி நமக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து ப்ரோக்ராம் ஆஃப் ஆக்ஷன் 1992. தமிழ்ல வந்து செயல் திட்டம். இதுக்கு வந்து ஆக்சுவலான தமிழ் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்னொன்னும் கொஞ்சம் வித்தியாசமாவே வரும். ஆனா இப்போதைக்கு நம்ம என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செயல் திட்டம் அப்படிங்கறத மாதிரி தான் இதுல இருக்குது. ப்ரோக்ராம் ஆஃப் ஆக்ஷன் POA அப்படின்னு ஷார்ட்டா சொல்லுவாங்க. நீங்க ரெண்டு லாங்குவேஜ்லயும் அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ப்ரோக்ராம் ஆஃப் ஆக்ஷன் அப்படிங்கிறது செயல் திட்டம். இன்ட்ரோடக்ஷன் அபவுட் POA. இப்போ இந்த நேஷனல் பாலிசி ஆன் எஜுகேஷன் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல இந்த டாபிக் பார்த்தோம். நேஷனல் பாலிசி NPE 1986 பத்தி நம்ம பார்த்தோம். அந்த 1980 ஷார்ட்டா உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா இந்த NPE உடைய NPE கொடுத்த ரெக்கமெண்டேஷனை இம்ப்ளிமெண்டேஷன் பண்றத பத்தி அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை களைவதற்காக அதை இன்னும் மாடிஃபை பண்ணி இம்ப்ளிமெண்டேஷன் பண்றதுக்காக அமைக்கப்பட்ட குழு தான் இந்த POA அப்படிங்கிறது. அதாவது NPEல உள்ள ரெக்கமெண்டேஷன்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக, அதாவது அதை எக்ஸிக்யூட்டிவ் அதை செயல்படுத்துவதற்காக அமைக்கப்பட்ட ஒரு கமிட்டி ஒரு ப்ராசஸ் தான் இந்த POA அப்படிங்கிறது. செயல் திட்டம் அப்படின்னா NPE கொடுத்த அந்த பரிந்துரைகளை இவங்க செயல்படுத்துவதற்காக அமைக்கப்பட்டது அப்படிங்கறதான். சோ அடுத்தது வந்து நம்ம அந்த மாதிரி சொல்லலாம். இந்த NPE வந்து அமைச்ச 1986 இதை அமைக்கும் பொழுது இருந்த கவர்மெண்ட், இந்திய கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா காங்கிரஸ். அந்த டைம்ல நான் காங்கிரஸ் பார்ட்டிஸ் என்ன பண்ணாங்கன்னா NPE வந்து அப்போஸ் பண்ணாங்க. இதை இம்ப்ளிமெண்டேஷன் செயல்படுத்துவதற்கு நிறைய தடைகள் வந்து எதிர்ப்புகள் அங்க இருந்துச்சு. பட் அப்போது இருந்து அந்த பிரைம் மினிஸ்டர், இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் ராஜீவ் காந்தி என்ன பண்ணாங்கன்னா அது தொடர்ந்து இம்ப்ளிமெண்டேஷன் செயல்படுத்துவதற்கு என்னென்ன செயல்கள் எல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் அவங்க கண்டினியூ பண்ணாங்க. எப்பவுமே ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு செயல் ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்றாங்க, ஒரு செயலை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கன்னா அதுக்கு சில அப்போஸ் சில நிறைய சேலஞ்சஸ் அவங்களுக்கு அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படிதான் இந்த பாலிசி கொண்டு வரும்பொழுது இதுக்கு நிறைய எதிர்ப்புகள் அந்த டைம்ல இருந்துச்சு. ஸோ அதுக்கு என்ன பண்ணினாங்க அப்படின்னு சொன்னா அதுல இருக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷன்ஸ் அனலைஸ் பண்ணி அது எது அவங்களுக்கு தேவை அந்த ரெக்கமெண்டேஷன் அனலைஸ் பண்ணி ரிவ்யூ பண்றதுக்காக ஒரு குழு அமைக்கப்பட்டது. அந்த குழுக்கு பேர் தான் ஆச்சாரிய ராமமூர்த்தி கமிட்டி. ஆச்சாரிய ராமமூர்த்தி கமிட்டி அல்லது ரிவ்யூ கமிட்டி அப்படின்னு அது அழைக்கப்படும். இந்த கமிட்டி 1990 நியமிக்கப்பட்டது. ராஜீவ் காந்தி பீரியட்லயே இது என்ன பண்ணாங்கன்னா இதை வந்து அமைச்சாங்க. சாரி, நான் காங்கிரஸ் பார்ட்டிஸ் அந்த காங்கிரஸ்க்கு அடுத்தாப்புல கவர்மெண்ட் ரூல் பண்ணக்கூடிய அந்த பார்ட்டி வந்து ஆச்சாரிய ராமமூர்த்தி அவருடைய தலைமையிலேயே இந்த 1990 இந்த குழு வந்து அமைக்கப்பட்டது. அமைச்சு அந்த NPE உடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் ரிவ்யூ பண்றதுக்காக அதுல ஏதாவது மாடிபிகேஷன் பண்ணணுமா பண்ண வேண்டாமா என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கறத ரிவ்யூ பண்றதுக்காக தான் இந்த குழு அமைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் நவம்பர் 1990 பாத்தீங்கன்னா சந்திரசேகர் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆனார். இந்திய கவர்மெண்ட் பிரைம் மினிஸ்டர் ஆனார். அவர் என்ன பண்ணாருன்னா ரிவ்யூ பண்றதுக்காக அமைக்கப்பட்ட அந்த ஆச்சாரிய ராமமூர்த்தி கமிட்டியை கண்டினியூ பண்ணட்டும், அவங்களோட ஒர்க்கை அப்படியே கண்டினியூ பண்ணட்டும் அலோ பண்ணாரு. அந்த கமிட்டி என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட ரிப்போர்ட்டை, அதாவது ஆச்சாரிய ராமமூர்த்தி கமிட்டி NPE உடைய ரெக்கமெண்டேஷன் ரிவ்யூ பண்ணி டிசம்பர் 26, 1990 அவங்களோட ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணாங்க. அது வந்து பார்லிமெண்ட்ல அவங்களுடைய ரிப்போர்ட் வந்து விவாதிக்கப்பட்டது. திரும்ப மறுபடியும் என்ன காங்கிரஸ் வந்து ஆட்சிக்கு வருது.
அவங்க என்ன பண்ணாங்க அப்படினா அந்த NPE உடைய 1986ல அவங்க கொண்டு வந்த the சேம் அதே ரெக்கமெண்டேஷன்ஸ் オリジナル ஃபார்ம் அப்படியே அத வந்து இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் கொண்டு வர வேண்டும் அப்படினு அவங்க சொன்னாங்க தி ராம் ஆச்சரிய ராமமூர்த்தி கமிட்டியோட ரிப்போர்ட் வந்து சரியா ஆச்சாரிய ராமமூர்த்தி அவங்க ரிவ்யூ பண்ணல அந்த ரிவ்யூ ப்ராசஸ் வந்து சரியா இல்ல நல்லா பண்ணல அப்படிங்கிறது அவங்க சொல்லி அந்த ஒரிஜினல் ஃபார்மையே அப்படியே அந்த இம்ப்ளிமெண்டேஷன்ஸ்க்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது அவங்க திரும்ப அதை அப்படியே ப்ராசஸ் கண்டினியூ பண்றதுக்கு இவங்க பண்ணாங்க சோ அதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த ராமமூர்த்தி கமிட்டி வந்து நல்லா பண்ணல அவங்க சரியான ரிவ்யூ பண்ணல அதை அனலைஸ் பண்ணல அப்படிங்கிற காரணத்தினால இவங்க இன்னொரு கமிட்டியை அப்பாயிண்ட் பண்ணாங்க அந்த கமிட்டிக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா சிஏபிஇ ஷார்ட்டா சிஏபிஇ அப்படின்னு சொல்றாங்க சென்ட்ரல் அட்வைசரி போர்ட் ஆஃப் எஜுகேஷன் அண்டர் த சேர்மன்ஷிப் ஆஃப் ஸ்ரீ என் ஜனார்த்தன ரெட்டி இந்த ரெட்டி கமிட்டி அப்படின்னு கூட இவங்க சொல்லுவாங்க ஜனார்த்தன ரெட்டி கமிட்டி சிஏபிஇ கமிட்டி இந்த கமிட்டி என்ன பண்ணாங்கன்னா அந்த NPE 1986 உடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் ரிவ்யூ பண்ணி அவங்களுடைய ரிப்போர்ட் ஜனவரி 1992 ல சப்மிட் பண்ணாங்க அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா HRD मिनिस्टर இதுக்கு முன்னால அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் உடைய எஜுகேஷன் அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கல்வி துறை அப்படிங்கிறது HRD ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்டா மாறிச்சு அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஸ்ரீ அர்ஜுன் சிங் அவருடைய தலைமையில அது வந்து என்ன பண்ணாங்கன்னா ரிவைஸ்டு நேஷனல் பாலிசி ஆன் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி அதாவது NPEயுடைய 1986 அந்த பாலிசி அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ ரிவைஸ் பண்ணி அது வந்து ரிவைஸ்டு நேஷனல் பாலிசி ஆன் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி மே 1992ல அவங்க அதை வந்து கொண்டு வந்தாங்க பார்லிமெண்ட்ல சப்மிட் பண்ணாங்க அப்படி வந்து அந்த ரிவைஸ் பண்ணி கொண்டு வந்த அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ்க்கு தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா POA ப்ரோக்ராம் ஆஃப் ஆக்சன் NPE கொடுத்த NPEயுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ ரிவ்யூ பண்ணி அதை மாடிஃபை பண்ணி அதை செயல்படுத்துவதற்கு ஏற்ற வகையில அமைச்சு கொடுக்கறதுக்கு எப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்ததுதான் இந்த POA இதுல இன்னொன்னு என்ன பண்ணிருக்காங்கன்னா கண்டக்ட் ஆஃப் எ காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஸோ இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான தேர்வு அதாவது அட்மிஷனுக்கு அவங்க ஒரு கோர்ஸை தேர்ந்தெடுத்தாங்க ஃபார் எஸ்பெஷலி ஃபார் ப்ரொஃபஷனல் அண்ட் டெக்னிக்கல் ப்ரோக்ராம்ஸ் நாடு முழுவதும் உள்ள ப்ரொஃபஷனல் அண்ட் டெக்னிக்கல் ப்ரோக்ராம்ஸ் அந்த கோர்சஸ்க்கு அட்மிஷன்ஸ்க்கு நம்ம வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கணும் அது ஒரே மாதிரியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க நான் 2003ல வந்து பண்ண முடியல கிட்டத்தட்ட அதுக்கு முன்னால ஒரு 10-15 வருடங்களாக எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிஎட் கோர்ஸ்க்கு ஜாயின் பண்ணும்போது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சுதான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அட்மிஷன் கொடுத்தாங்க என்ட்ரன்ஸ்ல நல்ல மெரிட் மார்க் இருக்கணும் பிளஸ் என்ட்ரன்ஸ்லயும் அவங்க நல்ல மார்க் எடுத்திருந்தா தான் அட்மிஷன் அதுக்கப்புறமா தான் அது வந்து கிடையாது இல்லாம போச்சு கவுன்சிலிங் அப்படிங்கிற மாதிரி மாறிச்சு ஸோ 2003ல நான் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதிதான் நான் பிஎட் ஜாயின் பண்ணேன் ஸோ இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் கோர்சஸ்க்கும் டெக்னிக்கல் ப்ரோக்ராம்ஸ்க்கும் நாடு முழுவதும் ஒரே மாதிரியான நுழைவு தேர்வு நடத்தி அது மூலமாக மாணவர்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கறத இந்த NEP வந்து NPE 1986 கொண்டு வந்தாங்க அதை வந்து 1992 இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அதை கொண்டு வரணும் அதை திரும்ப கண்டக்ட் பண்ணணும் அதை வந்து ஃபாலோ பண்ணி அது வந்து என்ன பண்ணணும் எக்ஸிக்யூட்டிவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் POA ப்ரோக்ராம் ஆஃப் ஆக்சனுடைய நோக்கம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ எஜுகேஷன் அப்படிங்கிறது ஒரு பவர்ஃபுல் டூல் தட் கேன் பி சேஞ்ச் எவ்ரி திங் நாடு நாட்டில் உள்ள எல்லா விஷயங்களையும் எல்லாத்தையும் மாற்றக்கூடிய ஒரு பவர்ஃபுல் டூல் அப்படிங்கிறதுதான் ஸோ இந்த எஜுகேஷன் மஸ்ட் பிளே எ பாசிட்டிவ் அண்ட் இன்டர்வென்ஷனிஸ்ட் ரோல் இன் கரெக்டிங் சோசியல் அண்ட் ரீஜனல் இம்பேலன்ஸ் எம்பவரிங் விமன்
and in securing rightful place for the disadvantaged and the minorities. அதுதான் இந்த பிஓஏனுடைய அப்ஜெக்டிவா இருந்தது. நோக்கம், நோக்கக்கோடு அப்படின்றத நீங்க எடுத்துக்கலாம். நாட்டுல இருக்கக்கூடிய சமூக பொருளாதார ரீஜனல் இம்பேலன்ஸ் நம்ம ரிமூவ் பண்றதுக்கு, அதுல நல்ல ஒரு பாசிட்டிவான ஆட்டிடியூட டெவலப் பண்றதுக்கு, பெண்களுடைய முன்னேற்றம், டிஸ்அட்வான்டேஜ், ஒதுக்கப்பட்ட மற்றும் சிறுபான்மையினர்களுக்கு அவங்களுக்கு தகுதியான தேவையான உரிமைகளை பெற்று கொடுக்கிறது, பாதுகாப்பது, அதுக்கு ஒரு கருவியாக இந்த எஜுகேஷன் ஒரு பாசிட்டிவ் அண்ட் இன்டர்வென்ஷனிஸ்ட் ரோலா செயல்படணும். பாசிட்டிவ் ரோல் ஆகவும் இன்டர்வென்ஷனிஸ்ட் அதை மாற்றக்கூடிய ஒரு கருவியாக இது வந்து செயல்படணும். அந்த கல்வி அமையணும். எல்லாத்துலயும் இருக்கக்கூடிய தவறுகளையும் இம்பேலன்ஸா இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடியத களைவதற்கு இந்த கல்வி வந்து பயன்பட வேண்டும். அதுல முக்கியமான பங்கு இந்த கல்விக்கு இருக்குது. அதுதான் அந்த நோக்கம். அதே நோக்கமா வச்சுதான் இந்த பிஓஏ ப்ரோக்ராம் ஆஃப் ஆக்ஷன் வந்து செயல்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கறது அவங்க சொல்றாங்க. The features of POA, Program of Action, உள்ள ஃபீச்சர்ஸ் என்னென்ன ஆஸ்பெக்ட்ல இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் பத்திலாம் ரிவ்யூ பண்ணி அனலைஸ் பண்ணி பரிந்துரை கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அது ஒரு 10 ஆஸ்பெக்ட்ஸ்ல அவங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ரோல் ஆஃப் எஜுகேஷன், கல்வியினுடைய பங்கு என்னவா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, எஜுகேஷன் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி ஆல் ரவுண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் த இண்டிவிஜுவல்ஸ். கல்வி ஒரு மனிதனோட தனி மனிதனுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு பொறுப்பேற்க வேண்டும். அந்த கல்வி ஆளும் வளரணும், அறிவும் வளரணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சனுடைய சமூக பொருளாதார அவங்களுடைய ஆன்மீகம் இன்டலக்சுவல் அறிவாண்மை மாரல் வேல்யூஸ் எல்லாத்தையும் எல்லா வளர்ச்சி பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் லீடர்ஷிப் என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கோ எல்லாத்தையுமே அவங்க கிட்ட வளர்க்கணும் அப்படிங்கிறாங்க. எஜுகேஷன் இஸ் த லைட் ஆஃப் லைஃப், வாழ்க்கைக்கு ஒளி கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். அவங்கள வாழ்க்கைக்கு தயார் பண்ற மாதிரி இருக்கணும். ஒளி அவங்கள வந்து வாழ்வதற்கு ஏற்ற மனிதனாக மாற்ற வேண்டும். எஜுகேட்டட் பீப்புள் கேன் டெவலப் தியர் நாலேஜ் அண்ட் ஸ்கில் த்ரோ எஜுகேஷன். எல்லா இண்டிவிஜுவல் பர்சன்ஸ் கிட்டையும் நாலேஜ் ஸ்கில் இருக்குது, ஆனா அதை வந்து எப்படி வெளிக்கொண்டு வரணும், எப்படி அதை நாலேஜபிள் பர்சனா ஒரு ஸ்கில்டு பர்சனா என்ன மாத்தணும்னா, அதை மாத்த வைப்பது கல்வியாக இருக்கணும். கல்வி கற்ற பீப்புள்ஸ், கல்வி கற்ற நபர்களால மட்டும்தான் அவங்களாலதான் அவங்களுடைய நாலேஜ் ஸ்கில்ல இன்னும் டெவலப் பண்ண முடியும், இன்னும் நல்லா வளர்ச்சி பெற வைக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதுக்கு இந்த கல்வியினுடைய பங்கு மிக முக்கியமானது. Develops international cooperation and peaceful coexistence. பிற நாடுகளுடன் ஒத்துழைத்து ஒருங்கிணைந்து அமைதியாக இணக்கமாக செல்வதற்கு இந்த கல்வி முழு பொறுப்பேற்க வேண்டும், அதுக்கு இது பங்கேற்க வேண்டும் அப்படிங்கிறது. ஸோ ரோல் ஆஃப் எஜுகேஷன் கல்வியினுடைய நோக்கமாக அதனுடைய பங்காக பார்ட்டிசிபேஷனா என்னன்னா, இண்டிவிஜுவல் பர்சனுடைய டெவலப்மெண்ட், அவனுடைய லைஃப் டெவலப்மெண்டா இருக்கணும், அவனுடைய நாலேஜ் ஸ்கில் டெவலப்மெண்ட், ஒட்டுமொத்தத்துல அவனை வந்து ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்டா இது உருவாக்கக்கூடியதாக அந்த கல்வியினுடைய பங்கு அமையணும் அப்படின்னு சொன்னாங்க. சும்மா அவங்க ஒரு டிகிரி பிஏபிஎட் பிஎஸ்சி அப்படின்னு ஒரு டிகிரியை வாங்கிட்டு போறது மட்டும் இருக்கக்கூடாது, அது மூலமாக இந்த வளர்ச்சிகளை ஏற்படுத்துற மாதிரி இருக்கணும். நேஷனல் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன், தேசிய கல்வி அமைப்பு, தேசிய கல்வி அமைப்பு, காமன் ஸ்ட்ரக்சர். ஸோ இது கோத்தாரி கமிஷன்ல இருந்து இந்த இது வந்து வந்துட்டு இருக்கு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும், இதுக்கு அப்புறம் கோத்தாரி கமிஷனுக்கு அப்புறம் வரக்கூடிய எல்லா கமிஷன்ஸ்லயும் இதை வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த ஸ்ட்ரக்சர், காமன் எஜுகேஷன் ஸ்ட்ரக்சர், கோத்தாரிக்கு முன்னால வரைக்கே, கோத்தாரி கமிஷன் வர்றதுக்கு முன்னால வரைக்கும் இந்தியாவில இருந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் எஜுகேஷன் வந்து வேற. அதுக்கப்புறம் அவரு சொன்னதுக்கு அப்புறம் இதே பாயிண்ட் அங்க மற்ற எல்லா கமிட்டிஸுமே ஸ்ட்ராங்கா சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கு இம்ப்ளிமெண்ட்டுக்கு வந்துச்சு 10+2+3 சிஸ்டம். 10ஆம் வகுப்பு முடிச்சு 12ஆம் வகுப்பு 2 வருடம், அப்புறம் டிகிரி 3 இயர்ஸ் ஃபார் ஹோல் ஆஃப் இந்தியா, நாடு முழுவதும். ஒவ்வொரு சில சில இடங்கள்ல இருந்துச்சு அது கம்பல்சரி கட்டாயம் அப்படிங்கறத அவங்க ஸ்ட்ரெஸ் பண்ணாங்க. நேஷனல் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன், காமன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் எஜுகேஷன் அப்படிங்கறத இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், ஸ்ட்ராங்கா
recommend பண்ணாங்க. It is the system which is in accordance with the national needs and aspirations. So தேசம் முழுவதற்கும் இது தேவை. அந்த எஜுகேஷனை விரும்பக்கூடிய நபர்களுக்கு இந்த கட்டாயம் இதை வந்து கொடுக்கணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், தேசம் முழுவதும் இதை வந்து அமலுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கறது அவங்க மெயினா ஸ்ட்ரெஸ் பண்ணாங்க. தேர்ட் ஃபீச்சர் பார்த்தோம்னா எஜுகேஷன் ஃபார் ஈக்வாலிட்டி, ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி, ப்ரொவைட் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் எஜுகேஷன் டு ஆல், எல்லாருக்கும் கல்வியில சம வாய்ப்பு. ஸோ அதுக்காக இவங்க என்ன பண்ணா, நவோதயா ஸ்கூல்ஸ் ஹவ் பீன் ஓபன் not only for socially and economically deprived but also for talented children. So samudayathile poruladharathile pin thangi irukkakoodiya pagudigalla mattum dhaan idu navodaya schools abingiradha niruvapada vendum abin illama ella makkalukkum ella thiramai ulla tagudi ulla maanavargal anaivarkku idu vandu kondu poi kudukanum. Recent ah oru article onnu paathen, நவோதய ஸ்கூல்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் ஸ்கூல், சென்ட்ரல் ஸ்கூல்னா மத்திய அரசு பள்ளி. மத்திய அரசு பள்ளி வந்து நாடு முழுவதும் நிறைய இடங்கள்ல இருக்குது. இதுல என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் ஹிந்தி அப்படிங்கிறது தட் இஸ் கம்பல்சரி. நவோதய ஸ்கூல்ஸ்ல ஹிந்தி இஸ் மஸ்ட். சீக்கிரம் எக்ஸாம் எழுதுவாங்க, சென்ட்ரல் டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு எழுதக்கூடியவங்களுக்கு இந்த பள்ளிகள்ல வேலை வாய்ப்பு உண்டு. நவோதய ஸ்கூல்ஸ் இது நாடு முழுவதும் நிறைய இடங்கள்ல நிறுவப்பட்டு இருக்குது. ஆனா நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் ரொம்ப லிமிட்டட் நம்பர் ஆஃப் ஸ்கூல்ஸ் தான் இருக்குது. இதுல வந்து நிறைய இதுல படிச்சு போறவங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள், நிறைய பெரிய இடங்கள்ல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, நிறைய ஃபீச்சர்ஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரியான நாடு முழுவதும் ஒரே மாதிரியான பள்ளி, எல்லா தகுதி உள்ள திறமை உள்ள மாணவர்களுக்கும் இது வழங்கப்பட வேண்டும். இது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்களுக்கு கிடைக்கணும். இங்க வந்து எந்த விதமான ஒரு டிஸ்பாரிட்டிஸ் கிடையாது. ஃபீஸ் ரொம்ப கம்மி கம்பேர் தென் ஸ்டேட் கவர்மெண்ட். நிறைய அவங்களுக்கு கிராண்ட் இருக்குது, நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் தேர். ஸோ இந்த மாதிரியான பள்ளிகள் நிறுவப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் அவங்க கொண்டு வந்தாங்க. ஸோ நாடு முழுவதும் இதெல்லாம் நிறுவப்பட வேண்டும். ஏம்ஸ் அட் ப்ரொவைடிங் ஈக்குவல் ஆக்சஸ் அண்ட் ஈக்குவல் கண்டிஷன் ஆஃப் சக்சஸ் டு சில்ட்ரன். ஸோ ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் எல்லா விஷயங்கள்லையும் சம உரிமை, சம வாய்ப்பு, சம நிலைகள் கொடுக்கணும். அந்த மாணவர்கள் வெற்றி பெறுவதற்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வாய்ப்புகளை அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எஜுகேஷன் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட் SC students, student caste peoples, கல்வி வந்து வழங்கப்பட வேண்டும். அதுவும் சம உரிமை, சம வாய்ப்பு. ஸோ அவங்களுக்கு இன்சென்டிவ்ஸ் டு பேரண்ட்ஸ், அந்த எஸ்சி காஸ்ட்ல ஷெட்யூல் காஸ்ட் பீப்புள்ஸ் பெற்றோர்கள் அவங்களுடைய மாணவர்களை யாரெல்லாம் பள்ளிக்கு அனுப்பி படிக்க வைக்கிறாங்களோ அந்த பெற்றோருக்கு இன்சென்டிவ்ஸ் கொடுக்கணும். ஊக்கத்தொகை, அவங்களை அப்ரிசியேட் பண்ணி என்கரேஜ் பண்ணி அவங்கள வந்து என்ன பண்ணணுமா, ஊக்கப்படுத்தி ஊக்கத்தொகையாக வழங்கி அந்த காஸ்ட் பீப்புள்ஸை வந்து கல்வி கற்பதற்கு அலோவ் பண்ணணும் அப்படின்னு. அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் ஏற்படுத்தி கொடுக்கறது, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ், அடல்ட் எஜுகேஷன் ப்ரோக்ராம்ஸ். ஸோ அவங்க நிறைய பேர் வந்து அவங்க யங் ஏஜ்ல அவங்க கம்ப்ளீட் பண்ணல, எஜுகேஷன் கம்ப்ளீட் பண்ணலன்னா அந்த காஸ்ட் பீப்புள்ஸ் அடல்ட் எஜுகேஷன் வயது முடிந்தோர் கல்வி அவங்க படிக்க விரும்புறாங்கன்னா அதையும் படிக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அமைச்சு கொடுக்குது. ஸோ அந்த ஃபார் தி ஸ்பெஷல் எஸ்சி எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸோடைய டெவலப்மெண்ட்டுக்கு அவங்களுடைய ரெக்கமெண்டேஷன். விமன் எஜுகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது இது இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே என்பிஇ 1986ல உள்ளது. அவங்க சொன்ன ரெக்கமெண்டேஷன்ஸை கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி மாடிஃபை பண்ணி கிளியரா என்ன பண்ணிருக்காங்கன்னா, இதை செயல்படுத்துவதற்கு என்ன பண்ணணும், செயல்படுத்துவதற்கான செயல் திட்டங்களை தான் இவங்க கொடுத்துருக்காங்க. அதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுல ஃபிஃப்த் ஆஸ்பெக்ட்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, விமன் எஜுகேஷனை பத்தி என்இபி என்ன சொல்றாங்கன்னா, ஆல்ரெடி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்பெஷல் எம்பசைஸ் டு விமன் எஜுகேஷன், பெண் கல்விக்கு சிறந்த கவனம் கொடுத்துருந்தாங்க என்இபியில. தி சேம் இவங்களும் என்ன சொல்றாங்கன்னா, தி ஸ்டேட்மெண்ட் வாஸ் தட் விமன் ஆர் தி கீஸ் டு நேஷன்ஸ் ப்ராக்ரஸ், தேசத்தினுடைய வளர்ச்சிக்கு முன்னேற்றத்திற்கு முக்கியமான ஒரு கருவி, ஒரு ஆஸ்பெக்ட், ஒரு காரணம் என்ன, அது முக்கியமா நாடு முன்னேறணும்னா முதல்ல பெண்கள் முன்னேற்றம், பெண்கள் கல்வி அப்படிங்கறத இது ஸ்ட்ரெஸ் பண்றாங்க.
ஒரு ஆண் கல்வி கற்றால் அந்த குடும்பத்துக்கு மட்டும்தான் முன்னேற்றம். இதே அந்த பெண் கல்வி கற்றா அப்படின்னு சொன்னா அந்த நாடே முன்னேறும், நாட்டினுடைய வளர்ச்சி அடங்கி இருக்குது அப்படிங்கறதுதான் ரியாலிட்டி. அதே இதுதான் இவங்களும் ஸ்ட்ரெஸ் பண்றாங்க. Women are the keys to nation's progress. தேசத்தினுடைய வளர்ச்சிக்கு பெண்கள் தான் கருவிகள், பெண் கல்வி தான் ஒரு சாவி. Education of illiteracy, vocational curriculum, nutrition and child care courses, home management etc. are given periodically. அந்த கல்வியில வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிரிவுகள் இருக்குது. நாட் ஓன்லி எஸ்பெஷலி ஃபார் த விமன்ஸ், விமன்ஸ்க்கு மட்டும் இல்ல, விமன் எஜுகேஷன்லயுமே பாத்தீங்கன்னா இங்க நிறைய பாடப்பிரிவுகள், கோர்சஸ், ப்ரோக்ராம்ஸ் ஆர் அவைலபிள். வொகேஷனல் கோர்சஸ், வொகேஷனல் கரிக்குலம், நியூட்ரிஷன், சத்துணவு பத்தி, சைல்டு கேர் பத்தி, ஹோம் மேனேஜ்மெண்ட பத்தி நிறைய இருக்கு. அதுல பெண்கள் இதெல்லாம் தேர்ந்தெடுத்து படிக்கணும், இந்த இதெல்லாம் அவங்களும் கத்துக்கணும், இதெல்லாம் வளர்ச்சி அடைவது. அது அதுல பத்தின ஒரு நாலேஜ் அவேர்னஸ் இல்லாதவங்களுக்கு என்ன பண்ணணும்னா அதை பத்தி நிறைய விழிப்புணர்வு ஏற்படுத்தி அதை வந்து அறிய வைத்து அதை தேர்ந்தெடுத்து படிக்கிறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப ரீசன்ட் இயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா விமன் எஜுகேஷன்ஸ்க்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்காங்க. விமன் எஜுகேஷன்ல ஸ்டடி பண்றவங்களுக்கு நிறைய ஸ்காலர்ஷிப் ஆஸ் அவைலபிள். இது இப்போ இல்ல, இப்ப 1986ல இருந்து 1986ல இருந்து பெண்கள் கல்வி, பெண்கள் முன்னேற்றம் அந்த ஏரியால கான்சன்ட்ரேஷன் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. இந்த இயர் ஆஃப் 2020-21ல நம்ம இருந்துட்டு இருக்கோம். இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா இது ஃபியூச்சர்ல ஒரு 5-10 இயர்ஸ் வரைக்கும் இந்த விமன் எஜுகேஷன்ஸ்ல ஆராய்ச்சி பண்றவங்களுக்கு, அதுல வந்து PhD பண்றவங்களுக்கு, அது ஒரு ப்ராஜெக்டா எடுத்து பண்றவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. நான் அந்த ஏரியாவில எடுத்து பண்றதுக்கு நிறைய பேர் இல்லை, அதுல படிக்கிறதுக்கு படிக்கிறதுக்கும் ஆள் இல்லை, அதுல ஆராய்ச்சி பண்றதுக்கோ டீச் பண்றதுக்கு கூட ஆள் இல்லை. விமன் எஜுகேஷன், விமன் ஏரியா, தட் இஸ் இந்த விமன் எஜுகேஷன் ரிலேட்டடான ஏரியாஸ், இந்த கோர்சஸ், அதை பத்தி அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய பரிந்துரை. எஜுகேஷன் ஃபார் ட்ரைப்ஸ், எஜுகேஷன் ஃபார் ட்ரைப்ஸ், பழங்குடியினர்களுக்கான கல்வியை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. This policy gave main emphasis to the education for tribes. Residential awesome schools, அந்த பழங்குடியினர் வந்து தங்கி படிப்பதற்கான பள்ளிகள் நிறுவப்பட வேண்டும், அவங்களுக்கு நிறைய ஸ்காலர்ஷிப் கொடுக்கணும், உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உதவித்தொகை, ஊக்கத்தொகை வழங்கப்பட வேண்டும். கரிக்குலம் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல் should be developed in the language of tribal peoples. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்த லாங்குவேஜஸ். நிறைய பேர் படிக்க வராததுக்கு காரணம் அவங்களுக்கு அந்த மொழி புரியாதது. ஸோ அவங்களுடைய லோக்கல் லாங்குவேஜஸ் மதர் டங்ல அந்த மொழியில கல்வி கற்று கொடுக்கும் பொழுது அந்த பாட கருவிகள், பாட புத்தகங்கள் அமைஞ்சது அப்படின்னு சொன்னா அவங்க வந்து சந்தோஷமா வந்து படிக்க வருவாங்க, அவங்களுக்கு அது புரியும், நிறைய உயர்கல்விகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரைபல் பீப்புள்ஸ், ட்ரைபல் ஏரியாஸ்ல பள்ளிகள் நிறுவப்பட வேண்டும், அங்க வந்து அவங்களுடைய மொழியில அந்த பாடம் நடத்தப்பட வேண்டும், பாட புத்தகங்கள் அந்த மொழியில வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு இவங்க ஸ்ட்ராங்கா ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்க. தென் அடால்ட் எஜுகேஷன், வயது முதிர்ந்தோர் கல்வி, வயது முதிர்ந்தோர் அல்லது வயது வந்தோருக்கான ஒரு கல்வி, இல்ல ஏஜ் குரூப் கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் அந்த பள்ளி பருவத்துல பள்ளியை முடிக்காதவங்க, அதாவது பிலோ 14 வரைக்கும் அவங்களுக்காக சரியான பள்ளி படிப்பை முடிக்காதவர்களுக்கு தே வில் கிவ் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ். 15-35 இயர்ஸ்ல உள்ள ஏஜ்டு பீப்புள்ஸ்க்கு கல்வி கற்காத அந்த மக்களுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அடால்ட் எஜுகேஷன் அப்படிங்கறத இன்ட்ரடியூஸ் பண்ணி அடால்ட் ஸ்கூல், லைப்ரரி, டிஸ்டன் எஜுகேஷன்ஸ் அதெல்லாம் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. நேஷனல் லிட்ரஸி மிஷன், நேஷனல் லிட்ரஸி மிஷன் தேசிய எழுத்தறிவு இயக்கம், தேசிய எழுத்தறிவு இயக்கம் அப்படிங்கறத கொண்டு வந்து
இந்த டைம்ல இது இன்ட்ரோ듀ஸ் பண்ண இந்த இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பள்ளி நிறைய பேர் கல்வி கற்றாங்க அபோ 14 இயர்ஸ் 14 வயதுக்கு மேற்பட்ட நிறைய பீப்பிள்ஸ் வந்து அடல்ட் எஜுகேஷன் இந்த அடல்ட் ஸ்கூல் மூலமா கல்வி கற்றாங்க அவங்களுக்கு டிவி ப்ரோக்ராம்ஸ் ரேடியோ ப்ரோக்ராம்ஸ் அப்படிலாம் அறிமுகப்படுத்தி இப்போ கூட வந்து நமக்கு பாத்தீங்கன்னா டிவி ப்ரோக்ராம்ஸ் ரேடியோ ப்ரோக்ராம்ஸ் எஜுகேஷன்ஸ்க்கு நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க रेडियो प्रोग्राम्स अधिकमान इंपार्टेंस रेडियो प्रोग्राम्स एजुकेशन डेवलप अधिकमानी एजुकेशन टीचर एजुकेशन अभी प्रीमियर एजुकेशन अडल्ट एजुकेशन एयरली चाइल्डहुड एजुकेशन प्राइमरी एजुकेशन सेकेंडरी एजुकेशन एक्सेट्रा एक्सेट्रा आरायची पड़ला तेरे पड़ा children's second first and second standard level la implement panirukanga the heart abingirathu HOT higher order thinking skill uyer sindhanai thirana thinking skill la anga irundhe develop pandranga focus pandranga idhu dhaan adhaavadhu
வளர்ந்ததுக்கு அப்புறம் வந்து நம்ம வளைய வைக்க முடியாது. வளரும் பொழுதே அதை வளைய வைக்கிறது. வளைய வைக்கிறது பிளெக்சிபிள் ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட். 35-40 வயசு ஆனவங்க கிட்ட போய் நம்ம என்ன பண்ண முடியாது, என்ன வேல்யூ என்ன இன்டெலக்சுவல் கொடுத்தாலும் 1% தான் உள்ள போய் ஏறும். அந்த 5 வயசுல இருந்தே அவங்களுக்கு கொடுக்குற வேல்யூஸ் நாலேஜ் டெவலப்மெண்ட் அது வந்து பாத்தீங்கன்னா ரிசல்டிங் இன் ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் சைல்டு. இந்த 2020ல படிச்சுட்டு இப்போ ஒரு 5-10 இயர்ஸ் கழிச்சு வரக்கூடிய அந்த மாணவர்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு பாருங்க, அவங்களோட அறிவாண்மை நிலை எப்படி இருக்குன்னு பாருங்க, அவங்களோட கிரியேட்டிவிட்டி இன்னோவேஷன் எல்லாம் பாருங்க, டபுள் ட்ரிபிள் மடங்கு இருக்கும் நம்மளை விட. அந்த அளவுக்கு அவங்களோட என்ரிச்மெண்ட் ஆயிட்டு இருக்கிறாங்க. ஒரு செகண்ட் தான், ஒரு நிமிஷம் அவங்க வந்து அவங்க பாக்குற அப்சர்வேஷன்ல டக்குன்னு அடுத்த செகண்ட் அதை அப்படி பண்ணிருந்தாங்க, பார்த்துட்டே இருக்கிறாங்க, அடுத்தது அவங்களே இதை பண்ணியிருந்தாங்க. குழந்தைகள் அந்த அளவுக்கு அவங்களுடைய டெவலப்மெண்ட் எல்லாம் ஃபியூச்சர்ல இப்படி ஆயிட்டே போகுது. அப்ப அதுல போக்கஸ் பண்ணணும், இதுல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அதை நிறைய வேற எடுத்து அதை படிக்கணும் அப்படிங்கறத என்இபில இருந்து NPE 1986ல இருந்து கொடுக்காங்க. 1992லயும் அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ வரைக்கும் இந்த ஏர்லி சைல்ட்ஹுட் எஜுகேஷன்ல கோர்ஸா எடுத்து படிக்கிறதுக்கும் சரி, அதை ப்ராஜெக்ட் எடுத்து பண்றதுக்கும் சரி, ரிசர்ச் பண்றதுக்கும் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். இட் இஸ் எ ஃபீடர் அண்ட் சப்போர்ட் ஃபார் பிரைமரி எஜுகேஷன். இந்த பசுமர தாணி மாதிரி இருக்கக்கூடிய அந்த மாணவர்கள், ஒரு கைமண் மாதிரி இருக்கவங்களோட ஒரு ஷேப் ஆக்கணும்னா இந்த ஸ்டேஜ்ல இருந்தே நம்ம என்ன பண்ணணும், கான்சன்ட்ரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க. இவங்கதான் அடுத்து பிரைமரி எஜுகேஷனுக்கு போறாங்க, செகண்டரி ஹையர் எஜுகேஷன் வராங்க. ஃபியூச்சர்ல தே ஆர் த பில்லர்ஸ் ஆஃப் அவர் நேஷன். அவங்க இந்த ஸ்டேஜ்ல இருந்தே நம்ம என்ன பண்ணணுமா, ஷேப்பா டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறது. எஜுகேஷன் ஃபார் மைனாரிட்டிஸ், மைனாரிட்டி பீப்புள்ஸ்க்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, 2 newly சென்ட்ரலி ஓபன் ஸ்கீம், 2 ஸ்கீமை வந்து கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஸ்கீம் ஆஃப் ஏரியா இன்டென்சிவ் ப்ரோக்ராம் ஃபார் எஜுகேஷனல் பேக்வர்ட் மைனாரிட்டிஸ். எஜுகேஷனல் கல்வியில பின்தங்கி இருக்கக்கூடிய சிறுபான்மையருக்கான ஒரு திட்டம், ஃபினான்சியல் அசிஸ்டன்ட். அதாவது இந்த மக்தா மதராஸ் அப்படிங்கிற நிறைய சிறுபான்மை, அதாவது கிறிஸ்டியானிட்டி அண்ட் அதர் தென் ஹிந்து கிறிஸ்த பீப்புள்ஸ் தாண்டி இருக்கக்கூடியவங்க தான் மைனாரிட்டி பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நாட்டிலேயே குறைந்த அளவிலான எண்ணிக்கையிலான பீப்புள்ஸ் ரிலிஜன் வைஸ் இருக்கக்கூடியவங்க தான் மைனாரிட்டிஸ். ஸோ அதுல யாருக்கெல்லாம் நிதி உதவி தேவைப்படுது, இந்த மக்தா மதராஸா கிறிஸ்டியானிட்டி பீப்புள்ஸ்க்கு என்ன பினான்சியல் அசிஸ்டன்ட் தேவைப்படுதோ அவங்களுக்கான ஒரு திட்டம் அப்படிங்கறத டூரிங் 1993-94ல லான்ச் பண்ணாங்க. 2 செயல் திட்டம், 2 இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க ஃபார் மைனாரிட்டி பீப்புள்ஸ்க்கான 2 திட்டங்கள். ஒன்னு வந்து கல்வியில பின்தங்கி இருக்கிறவங்களுக்கான இன்டென்சிவ் ப்ரோக்ராம், ஒன்று இன்னொன்னு பினான்சியலா பின்தங்கி பினான்சியல் அசிஸ்டன்ட் நிதி உதவி தேவைப்படுவதற்கான திட்டம் அப்படிங்கறத 1993-94ல இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. அண்டர் தி ஸ்கீம், இந்த ஸ்கீம்ல என்ன அசிஸ்டன்ட் என்னென்ன உதவிகள்லாம் அவங்களுக்கு கொடுக்குறாங்க, இந்த திட்டத்தின் கீழ என்னென்ன உதவிகள்லாம் வழங்கப்பட்டது படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, புது நியூ பிரைமரி அப்பர் பிரைமரி ஸ்கூல், நான் ஃபார்மல் எஜுகேஷன் சென்டர்ஸ் especially for the minority peoples. The minority peoples வந்து ஒரு பள்ளிகள் அவங்களுக்கு ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஃபுல் முழுமையான நிதி உதவி வழங்குறாங்க. இந்த மைனாரிட்டி அப்படிங்கிற அந்த வார்த்தை அவங்களுடைய பள்ளிகள்ல இருக்குது, அதை வச்சிருக்காங்க அப்படின்னாலே அவங்களுக்கு ஃபுல் ஃபினான்சியல் அசிஸ்டன்ட் will be given to the government. அவங்க புது பள்ளிகள் பிரைமரி லெவலையும் அப்புறம் பிரைமரி லெவலையும் நான் ஃபார்மல் எஜுகேஷன் சென்டர் இந்த மாதிரி எதெல்லாம் ஆரம்பிக்கிறாங்களோ அவங்களுக்கு முழுமையான நிதி உதவி. ஸ்ட்ரென்தனிங் ஆஃப் எஜுகேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் பிசிக்கல் ஃபெசிலிட்டிஸ், அந்த பள்ளிகளுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா கட்டிட தளவாட வசதிகள், பிசிக்கல் ஃபெசிலிட்டிஸ் அந்த பில்டிங் கட்டுறதும் சரி, அங்குள்ள டெஸ்க் பெஞ்சு சேர் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் தேவையோ அது எல்லாமே அதுக்கு தேவையான உதவிகளை கொடுக்குறாங்க. நல்லா ஏற்படுத்துவதற்கான நிதி உதவியா இருக்கலாம், அது வழங்குறதாகவும் இருக்கலாம். ஓபனிங் ஆஃப் மல்டி ஸ்ட்ரீம் ரெசிடென்சியல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஃபார் கேர்ள்ஸ் பிலாங்கிங் டு த எஜுகேஷனல் பேக்வர்ட் மைனாரிட்டிஸ், பெண்களுக்கான மல்டி ஸ்ட்ரீம் ரெசிடென்சியல் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ் பெண்களுக்காக
அமைக்கப்படக்கூடிய பள்ளிகள் மல்டி ஸ்ட்ரீம் அப்படின்னா பல பிரிவுகளை அடங்கிய பள்ளிகள். பெண்கள் வந்து இப்போ கல்வி கற்பதற்கு அவங்க எந்த பாடப்பிரிவுகளையும் தேர்ந்தெடுத்து படிக்கலாம் அப்படின்னு எல்லா ஏரியா எல்லா கோர்சஸையும் அந்த ஹையர் செகண்டரி லெவல்ல வச்சிருக்காங்களோ அந்த பள்ளிகள் நிறுவப்பட வேண்டும். பெண்களுக்குன்னு சில கோர்சஸ் வந்து நிறைய இருக்குது, பெண்கள் தனியா எடுத்து படிக்கிறதுக்கு அப்படின்னு. அதை வந்து தனித்தனியான்னு இல்லாம ஒன்னு ரெண்டு அப்படின்னு இல்லாம எல்லா பாடப்பிரிவுகளையும் அடங்கிய பள்ளிகள், அது வந்து ஹையர் செகண்டரி லெவல்ல பிளஸ் ஒன் பிளஸ் டூ லெவல்ல நிறைய கோர்சஸ் மல்டி ஸ்ட்ரீம் கோர்சஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய அந்த பள்ளிகள்லாம் நிறுவப்படணும். எஸ்பெஷலி ஃபார் த எஜுகேஷனலி பேக்வர்ட் மைனாரிட்டி கேர்ள்ஸ், பெண்களுக்கான பள்ளிகள் நிறுவப்பட வேண்டும். அந்த மாதிரியான பள்ளிகள் நிறுவப்படுவதற்கு இந்த திட்டத்தின் கீழ் நிதி உதவிகள் வழங்கப்படுறது, இன்சென்டிவ் ஸ்காலர்ஷிப் இந்த மாதிரி நிறைய ஸ்கீம் கொடுக்கணும் அப்படிங்கறத சொன்னாங்க. ஆபரேஷன் பிளாக் போர்டு அப்படிங்கிறது ஓபி ஓபி ஆபரேஷன் பிளாக் போர்டு அப்படிங்கிறது ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்க. தட் இஸ் ப்ரொவிஷன் ஆஃப் மினிமம் எசென்சியல் ஃபெசிலிட்டிஸ், ஒரு ஒரு தொடக்க பள்ளியில குறைந்தபட்சம் என்ன மாதிரியான வசதிகள்லாம் வேணுமோ அதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கிறது தான் இந்த ஆபரேஷன் பிளாக் போர்டு அப்படிங்கிறது. கரும்பலகை திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. மினிமம் எனது ஒரு 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 நாலு செவரு ஒரு பிளாக் போர்டு இது இருந்தா போதும். செவரு கூட இல்லாட்டா கூட அவங்க பிளாக் போர்டு இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நிறைய பள்ளிகள்ல பிளாக் போர்டே கிடையாது, திண்ணை பள்ளிகள் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. வெளியே சும்மா உட்கார வச்சு டீச் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பிளாக் போர்டு கரும்பலகை ஒரு நாலு சோறு ஒரு கட்டிடம் அதை ஏற்படுத்தி கொடுக்கிறது, தட் இஸ் த ஆபரேஷன். அதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கறதுதான். ஸோ ஒரு குறிப்பிட்ட கால கெடு நிர்ணயித்து அந்த கெடுக்குள்ள இதெல்லாம் அச்சீவ் பண்ணணும். எல்லா பள்ளிகள்லயும் கரும்பலகை கட்டாயம் அப்படிங்கறது கொண்டு வந்தாங்க. அப்படி எந்த பள்ளிகள்லாம் இல்லையோ அவர்களுக்கெல்லாம் கரும்பலகையை வழங்குவது அப்படிங்கறதுதான். இந்த ஓபி வந்து என்ன பண்ணாங்கன்னு டூ ரீசனபிளி லார்ஜ் ரூம்ஸ் தட் இஸ் யூசபிள் இன் ஆல் வெதர் கண்டிஷன்ஸ், காற்று மழை வெயில் என்னென்ன வெதர் கண்டிஷன்ஸ் இருக்கோ எல்லா காலநிலைக்கும் ஏற்ற மாதிரியான இரண்டு பெரிய வகுப்பறைகள் கட்டாயம். ஸோ முன்னாலெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பீப்புள்ஸ் அந்த வெதர் கண்டிஷன் மழை புயல் வெள்ளம் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல பள்ளிகள்ல தான் போய் தங்குவாங்க, பள்ளிகள் கோயில்கள் அந்த மாதிரி இடங்கள்ல தான். அந்த மாணவர்களுக்கு கட்டாயம் இந்த ரெண்டு அறைகள் கட்டாயம், ரெண்டு அறைகளாவது ஒரு பெரிய அறைகள் எல்லா காலநிலைக்கும் ஏற்ற மாதிரியான வசதிகள் அடங்கி அந்த பள்ளிகள் வகுப்பறைகள் இருக்கணும் அப்படிங்கறதுதான். அந்த வகுப்பறையில என்னெல்லாம் இருக்கணும்னா அவங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ், பிரைமரி ஸ்கூல் லெவல்லனா டாய்ஸ் அண்ட் கேம்ஸ் மெட்டீரியல்ஸ் வேணும். ரெண்டு நல்ல ரூம் இருக்கணும், அந்த ரூம்ல டாய்ஸ் அண்ட் கேம்ஸ் மெட்டீரியல்ஸ், பிளாக் போர்ட்ஸ் இருக்கணும், மேப் சார்ட் அண்ட் அதர் லேர்னிங் மெட்டீரியல்ஸ். அவங்களுக்கு வேற என்னென்ன பாட கற்ற கற்பித்தல் தளவாட கருவிகள் வேணுமோ அது எல்லாமே அங்கே இருக்கணும் அப்படிங்கிறது. தென் பிரைமரி எஜுகேஷன், ஸோ நம்ம இப்போ பத்து இது ஆஸ்பெக்ட் பார்த்துருக்கோம். தட் இஸ் ஸ்பீச்சஸ் ஆஃப் பிஓஏ, ஸ்பீச்சஸ் ஆஃப் பிஓஏ நம்ம பார்ப்போம். அடுத்தது பார்க்க போது பிரைமரி எஜுகேஷனை பத்தி என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பிரைமரி ஆர் எலிமெண்டரி எஜுகேஷன் தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கம்பல்சரி எஜுகேஷன், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கம்பல்சரி எஜுகேஷன் coming between early childhood education and secondary education. அதாவது early childhood educationக்கும் secondary educationக்கும் நடுவுல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ் இந்த பிரைமரி எஜுகேஷன் அப்படிங்கிறது. இங்க வந்து provides a common platform for students, எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஒரு opportunities கொடுக்கணும் அப்படிங்கிறது. இந்த பிரைமரி எஜுகேஷன்ல ஒரே மாதிரியான நிலை கல்வி வழங்கப்பட வேண்டும். So free and compulsory of satisfactory quality of education up to 14 years. 14 வயது வரைக்கும் உள்ள குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வி வழங்கப்பட வேண்டும். ஒரே மாதிரியான தரமுள்ள கல்வி வழங்க வேண்டும். பிஃபோர் வி என்டர் 21st century, 21st நூற்றாண்டை எட்டுவதற்கு முன்னால அனைவருக்கும் கல்வி அப்படிங்கிறது. இது வந்து
முன்னால இந்த 14 வயது வரைக்கும் உள்ள குழந்தைகள் அனைவரும் கல்வி கற்றுக்கொண்டார்கள். செகண்டரி எஜுகேஷன் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து 2 இயர்ஸ் ஆஃப் லோயர் செகண்டரி அண்ட் 2 இயர்ஸ் ஆஃப் ஹையர் செகண்டரி எஜுகேஷன். It is 14 to 16 years. Secondary age level, aged people, so 14 to 16 years. Admission required. It's the completion of upper primary school education. Upper primary level, they are going to cut tie with the particular level. Upper primary level, cut tie and mudichada, even the secondary education, join for the mudi. பிரைமரி முடிச்சு அப்பர் பிரைமரி முடிச்சதுக்கு அப்புறம் தான் செகண்டரி எஜுகேஷன் இவங்களால இவங்களை வந்து படிக்க முடியும். ஸ்பெஷல் எம்பசைஸ் ஆன் பேக்வர்ட் ஏரியாஸ் ஏரியாஸ் ப்ரீடாமினன்ட்லி இன்ஹாபிட்டேட் பை எஸ்சி எஸ்டி அண்ட் ஸ்கூலிங் ஃபெசிலிட்டிஸ் ஃபார் கேர்ள்ஸ் அண்டர் திஸ் ப்ரோக்ராம். இந்த செகண்டரி எஜுகேஷன்ல பேக்வர்ட் ஏரியாஸ் எஸ்சி எஸ்டி பீப்புள்ஸ் எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அவங்களையும் கல்வியில இணைத்துக் கொள்ள வேண்டும், அட்மிஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். எஸ்பெஷலி ஃபார் தி கேர்ள்ஸ் பெண்களுக்கு இந்த திட்டத்தின் கீழ் கல்வி வழங்கப்பட வேண்டும். இளநிலை கல்வி வொகேஷனல் செஷன் தொழிற்கல்வி தொழிற்கல்வி பாட பிரிவுகள் நிறைய நிறுவப்பட வேண்டும். அதை பத்தின ஒரு ஹெல்த்தி பாசிட்டிவ் ஆட்டிடியூட் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். ஒர்க் அண்ட் லைஃப் வாழ்க்கைனா என்ன, பணினா என்ன, வேலைனா என்ன, தொழில்னா என்ன, எம்ப்ளாயபிலிட்டினா என்ன, ப்ரொஃபஷனல் அப்படின்னா என்ன, அதை பத்தின ஆட்டிடியூட் அவேர்னஸ் வில் பி டெவலப். ஒரு ஸ்கில்டு மேன் பவரா ஸ்கில்டு இப்போ வந்து ஒரு நீங்க ஜோக்கா இருந்தாலும் சரி ரியாலிட்டியும் அதுதான். நாலேஜபிள் பர்சன் நமக்கு தேவையா, ஸ்கில்டு பர்சன் தேவையா? நீங்களே கொஞ்சம் நம்மளே கொஞ்சம் ஒரு நிறுவனரா ஒரு எம்ப்ளாயபரா இருந்து ஒரு எம்ப்ளாயி நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்ம யாரை தேர்ந்தெடுப்போம்? இன்டெலக்சுவல் பர்சனா ஸ்கில்டு பர்சனா அப்படிங்கறதுதான். அதாவது தேரியட்டிக்கலா 100 out of 99 வாங்கியிருக்கிற பர்சனா ஸ்கில்டு பர்சன் திறமை உள்ள நபர். எந்த நபர் வேணும் அப்படின்னா எந்த நபர் தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கில்டு பர்சன் தான், திறமை உள்ள தகுதி உள்ள அந்த நபர் தான் நமக்கு தேவை. ஸ்கில்டு மேன் பவர் அதுதான் அதிகமா இல்லை. வேலை நல்லா ஸ்கில் அந்த ஒர்க் தெரிஞ்சவங்க அதிகமா இல்லை அப்படிங்கறதுதான். இதனாலயே நிறைய தொழில்கள் முடங்கிருக்கு. அந்த ஸ்கில் இப்போ ஒரு இதா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தூத்துக்குடியில முத்து குளிக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஸ்பெஷல். முத்துக்குளியல் அப்படிங்கிறது ஒரு தொழில். நான் இதுக்காக நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். அந்த தொழில அந்த ஸ்கில்டு பர்சன்ஸ் இப்ப யாருமே இல்லாத காரணத்தினால அதெல்லாம் அழிஞ்சிருச்சு. இதெல்லாம் அந்த திறமை, அது ஒரு திறமை. நான் இந்த இது வந்து சொன்னது ஒரு எக்ஸாம்பிள். இதே மாதிரி திறமை இல்லாத நபர்கள் இல்லாத திறமை உள்ள நபர்கள் இல்லாத காரணத்தினால பல தொழில்கள் அழியப்பட்டிருக்குது. இப்போ உள்ள மாடர்ன் தொழில்கள் நவீனமயமாக்கப்பட்ட புதிய தொழில்களாக இருந்தாலும் சரி வி நீட் ஸ்கில், அதுதான் தேவை. அண்ட் டு ப்ரொவைட் ஆல்டர்னேட்டிவ் ஃபார் தோஸ் இன்டென்டிங் டு பர்சியூ ஹையர் எஜுகேஷன் வித்தவுட் பர்டிகுலர் இன்ட்ரெஸ்ட். ஆர்வம் இல்லாத ஒரு விஷயத்துல எனக்கு ஆர்வம் இல்லை அப்படின்னு சொன்னா அந்த திறமையை என்னால வளர்த்துக்க முடியாது. வித்தவுட் பர்டிகுலர் இன்ட்ரெஸ்ட் அந்த தொழில் மீது எனக்கு ஆர்வம் இல்லாம அந்த தொழிலை நான் வந்து எத்தனை வருடம் கற்றுக்கொண்டாலும் அது வீண். முதல்ல அந்த தொழில் மீது எனக்கு ஆர்வம் இருக்கணும். அந்த ஆர்வத்துடன் அதை கற்றுக்கொண்டேன்னா 2 வருஷத்துல படிக்கிறத நான் 6 மாசத்துல நான் படிச்சு முடிச்சிருவேன். இந்த ஸ்கில்ல நான் டெவலப் பண்ணிடுவேன். அப்படி வந்து அதை பத்தின ஒரு ஆர்வத்தை அவங்க கிட்ட கொண்டு வரணும், அதை பத்தின ஆட்டிடியூட் அவேர்னஸ் அவங்க கிட்ட வளர்க்கணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. தென் கவரேஜ் இட் இஸ் ப்ரொபோஸ்ட் தட் வொகேஷனல் கோர்சஸ் கவர் 10% of higher secondary students. அதாவது vocational courses தேர்ந்தெடுத்து படிக்கக்கூடிய மாணவர்களுடைய சதவீதத்தை உயர்த்தணும். 1995 10% 2025 உயர்த்த வேண்டும் அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கமா இருந்துச்சு. ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா
காலேஜ் அண்ட் யூனிவர்சிட்டி லெவல் நிறைய வேலை வாய்ப்பு நிறைய கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் நிறுவப்பட வேண்டும். உயர்கல்விக்காக அந்த மாணவர்களுக்கு அந்த வசதி வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். உயர்கல்வியில நிறைய கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் நிறுவப்பட வேண்டும். அவங்களுக்கு தேவை அவங்களுடைய நீடுக்கு ஏத்த மாதிரி அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்க்கு ஏத்த மாதிரி பல பாடப்பிரிவுகள் வழங்கப்பட வேண்டும். அது ஒரு டிகிரியாகவோ ஒரு சர்டிபிகேட் கோர்ஸ் ஆகவோ ஒரு டிப்ளமோ கோர்ஸ் ஆகவோ அது வழங்கப்பட வேண்டும். நிறைய பாடப்பிரிவுகள் ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஏரியாவுல அவங்க படிக்க விரும்புறாங்களோ அந்த ஏரியாவுல அவங்களுக்கு டிகிரி டிப்ளமோ சர்டிபிகேட் கோர்சஸ் வில் பி அவார்டட் அப்படிங்கிறது. ஹையர் எஜுகேஷன் அண்ட் ஓபன் யூனிவர்சிட்டிஸ் ஆட்டோனமஸ் கமிஷன் ஆட்டோனமஸ் கமிஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஹையர் எஜுகேஷன் அண்ட் ஓபன் எஜுகேஷன்ஸ்ல நிறைய அவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும்னா டைரக்ஷன் கொடுக்கணும். இப்ப நான் வந்து பிஎஸ்சி முடிச்சிருக்கிறேன் ஒரு பிளஸ் டூ முடிச்சிருக்கேன், அடுத்து நான் பிஎஸ்சி பிஏ என்ன பிரிவு நான் தேர்ந்தெடுத்து படிக்கணும், எதை நான் தேர்ந்தெடுத்து படிக்கணும், எதை மேற்கொண்டு நான் படிக்கணும், அதுக்கு எனக்கு ஒரு டைரக்ஷன் கொடுக்கணும். அவங்களுக்கு மேற்கொண்டு ஹையர் எஜுகேஷன்ல என்ன பாடப்பிரிவுகளை தேர்ந்தெடுக்கணும், அவங்கள இப்ப என்னுடைய தகுதி திறமை என்னன்னு தெரிஞ்சு நானே அதை தேர்ந்தெடுத்து அவங்கள ஊக்குவிக்கப்படணும், அவங்களை பூஸ்ட் அப் பண்ணணும் அப்படின்னு இதை வழிகாட்டணும். Guidance and counseling to select their higher studies. நிறைய திறந்தவெளி பல்கலைக்கழகங்கள் நிறுவப்பட வேண்டும், தொலைதூர கல்வி வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கறத சொன்னாங்க. Flexibility and innovativeness, learning system. கற்றல் கற்பித்தல்ல புதுமைகள் புகுத்தப்பட வேண்டும், நெகிழ்வுத்தன்மை அடங்கியதேதான் இருக்கணும். அதாவது அந்த ஓபன் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நான் படிச்சுக்கிட்டே வேலை பார்க்கலாம், வேலை பார்த்துட்டே படிக்கலாம், அதுதான் அந்த ஃபிளெக்சிபிலிட்டி அப்படிங்கிறது. நாடு முழுவதும் இது அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னா டெக்னிக்கல் அண்ட் மேனேஜ்மெண்ட் எஜுகேஷன் இந்த தொழில் மற்றும் மேலாண்மை கல்வி அதுக்காக அதை வந்து மேனேஜ் பண்றதுக்காக அதை வந்து நிர்வகிக்கிறதுக்காக ஏஐசிடி ஆல் இந்தியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன்ங்கிறது ஒன்று நிறுவப்பட வேண்டும். அதுக்கு கீழே இந்த தொழிற்கல்விகள் இந்த டெக்னிக்கல் தொழில்நுட்ப மேலாண்மை கல்விகள்லாம் என்ன பண்ணணும் செயல்படுத்தப்பட வேண்டும். நாடு முழுவதும் இந்த தொழில் பாடப்பிரிவுகள் தொழில்நுட்ப பாடப்பிரிவுகள் வளர்ச்சி அடைய செய்ய வேண்டும். அக்கார்டிங் டு சிக்ஸ்த் ஃபைவ் இயர் பிளான் ஆறாவது ஐந்தாண்டு திட்டம் என்ன சொல்றாங்க அப்படின்னா டெக்னாலஜிலேயே பார்த்தீங்கன்னா மைக்ரோ ப்ராசஸ் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் லேசர் டெக்னாலஜி வாட்டர் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா நிறைய இருக்குது டெக்னாலஜிலேயே. அதுக்கு நிறைய பாடப்பிரிவுகள்லாம் உருவாக்கப்பட வேண்டும். அதுக்கு தேவையான நிதி உதவிகள் வழங்கப்பட வேண்டும். அதுக்கு நிறைய நிதி உதவி நிதி ஒதுக்கியிருக்காங்க. அக்கார்டிங் டு சிக்ஸ்த் ஃபைவ் இயர் பிளான் 14 ஏரியா டெக்னாலஜிலேயே 14 பாடப்பிரிவுகள் நிறுவப்பட்டிருக்கு. அதுக்கு தேவையான ஃபினான்சியல் சப்போர்ட் தட் வாஸ் கிவன். நியூ எஜுகேஷனல் பாலிசி அண்டர் இந்தியா கவர்மெண்ட். இந்தியா கவர்மெண்ட்ல எத்தனை நியூ எஜுகேஷன் பாலிசிஸ் வாஸ் எமர்ஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரம் 1968 இருந்து பார்த்தோம்னா 1968 ஒன்று, அதுக்கு வந்து பார்த்தோம்னா 1986 பிஜேபி கவர்மெண்ட் என்டிஏ நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி என்ன பண்ண அக்டோபர் 23 நேஷனல் பாலிசி அண்ட் எஜுகேஷன் அப்படிங்கறத இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 1968 நேஷனல் பாலிசி அண்ட் எஜுகேஷன் அண்டர் இந்திரா காந்தி கவர்மெண்ட், 1986 நேஷனல் பாலிசி அண்ட் எஜுகேஷன் அண்டர் ராஜீவ் காந்தி கவர்மெண்ட், 1992 அந்த என்இபியை தான் ரிவைஸ் பண்ணி நரசிம்மராவ் கவர்மெண்ட்ல இந்த பிஓஇ அது இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. 2005 நேஷனல் பாலிசி அண்ட் எஜுகேஷன் அண்டர் மன்மோகன் சிங் கவர்மெண்ட், மன்மோகன் சிங் கவர்மெண்ட்ல ஒரு என்பிஇ, 2017 ஒரு என்பிஇ, நவ் அண்டர் நரேந்திர மோடி கவர்மெண்ட் 2020 என்இபி என்பிஇ என்இபி நேஷனல் எஜுகேஷனல் பாலிசி 2020 அதையும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்திய கவர்மெண்ட் வந்து ஃப்ரம் 1968 இருந்து 1968 இருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய நியூ பாலிசி நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வாஸ் எமர்ஜ் உருவாக்கப்பட்டு
எஜுகேஷனை அனலைஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணி மாடிஃபை பண்ணி நிறைய ரெக்கமெண்டேஷன் சஜஷன் கொடுத்து அதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிட்டு இருக்காங்க டில் நவ் அப்படிங்கிறது தான் அட்வான்டேஜஸ் ஆஃப் இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம் இந்திய கல்வி அமைப்பினுடைய நிறைகள் அப்படின்னு பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ல பார்த்தோம் அப்படின்னா கம்பேரிங் வித் அதர் கண்ட்ரிஸ் பிற நாடுகளை நம்ம கம்பேர் பண்ணும் பொழுது எவ்ரி ஸ்டூடெண்ட் ஹாவ் எ பேசிக் நாலேஜ் அபவுட் ஆல் தி சப்ஜெக்ட் பேசிக் நாலேஜ் அடிப்படை அறிவு எல்லா பாடப்பிரிவுகள் பாடத்தை பார்த்தினா ஒரு அடிப்படை அறிவு அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்குது அது வழங்கப்பட்டிருக்கு அதை அடைஞ்சிருக்காங்க Only schools in India follow the regular attendance method. Schools la mattumna regular attendance abdigiradhu irukku. India adu vandu follow pannirukku. So that students will gain basic knowledge. Nariya naadugala indha attendance abdigiradhu la kadaiyadhu. Pallikku varugai koriyirudhu abdigiradhu strict ah follow pannirukanga India government. Daily habitation and life needs. தினசரி வாழ்க்கைக்கும் தினசரி நிகழ்வுக்கும் அன்றாட வாழ்க்கைக்கும் அவங்களுக்கு தேவையான லைஃப் ஸ்கில் அதை பத்தின அடிப்படை அறிவு அந்த மாணவர்களுக்கு வழங்கப்படுது வாழ்க்கைனா என்ன ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன நம்ம என்ன நமக்கு தேவை அன்றாட வாழ்க்கையில நம்ம வாழ்வதற்கு என்ன தேவையோ அதை பத்தின ஃபுல் பேசிக் நாலேஜ் தட் வாஸ் டெவலப் நிறைய வளர்ச்சிகள் நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் லேர்னிங் இயர்ஸ் கற்றலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ஒவ்வொரு வகுப்பு மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியவர்கள் எல்லாம் அந்த ஆசிரியர் வந்து என்ன பண்றாங்க அனலைஸ் பண்ணி அவங்களுடைய ஸ்ட்ரென்த் வீக்னஸ் என்ன அப்படிங்கறத அனலைஸ் பண்ணி டீச் பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொரு மாணவர்களும் கற்றலில் என்ன பண்ணணும் என்ன சாதிக்கணும் என்ன பண்ணணும் அவங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ் என்னங்கிறது அவங்களே அனலைஸ் பண்றதுக்கு கற்றுக்கொள்ளப்படுது அப்படிங்கிறது இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம் இந்திய கல்வியின் முறையினுடைய நிலைகள் அட்வான்டேஜஸ் பார்த்தோம்னா நிறைய இருக்கு கம்பேர் தன் அதர் கண்ட்ரிஸ் சுய கற்றல் இந்திய கல்வி முறையில படிச்சு முடிச்சு சாதித்தவர்கள் ஏராளம் சாதித்து கொண்டிருப்பவர்கள் ஏராளம் சாதிக்க போறவர்கள் நிறைய பேர் இருக்காங்க எக்ஸாம்பிளா நிறைய நம்ம சொல்லலாம் இந்தியாவில் பிறந்து படிச்சு வளர்ந்து பிற நாடுகளில் பணியாற்றி பிற நல்ல நிலைகளை நல்ல பொசிஷன்ல இருக்கிறவங்க அப்படின்னு சொன்னா நிறைய பேர் இருக்காங்க This is the best system of education all over world. Then we conclude our points. POA, Program of Action, conclude பண்ணணும் அப்படின்னு சொன்னா This is a positive nowadays lots of positive changes are happening in the education system of India aliya valichigal maachangal munnechangal abingiradhu nalla vishayathai nokki peyidhe irukku education system definite need of revolutionary changes in the india education system or periya maachathai revolutions vandhu yerpadukku kandaiya india can successfully utilize its vast human resources மனித வளங்களை சரியாக பயன்படுத்துது அப்படின்னு சொன்னா இந்தியா வில் பி அச்சீவ் த ட்ரீம் ஆஃப் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் இந்தியா 2020 வில் கெட் சக்சஸ் இந்தியா ஒரு இந்தியா வந்து கட்டாயம் வெற்றி பெறும் நம்ம முன்னாள் ஜனாதிபதி ஏபிஜே அப்துல் கலாம் கண்ட கனவு வந்து நிறைவேறும் அப்படிங்கிறது இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாத்தையும் கரெக்டா நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா தட் வில் பி சக்சஸ் ஒவ்வொரு கவர்மெண்ட் மாற மாற என்ன ஆயிருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பாலிசி அப்படியே கடந்துருது அந்த ரெக்கமெண்டேஷன் அப்படியே இம்ப்ளிமெண்டேஷன்ஸ்க்கு வர்றது கிடையாது அந்த மாதிரி இல்லாம சரியான பரிந்துரைகள் சரியாக செயல்படுத்தப்பட வேண்டும் அப்படி பண்ணுச்சுன்னா வி வில் அச்சீவ் எ கிரேட் பொசிஷன் in the world அப்படிங்கறத சொல்லி I conclude my topic program அது வந்து objectives of education so முதல்ல பார்த்தது introduction சரியா introduction பார்த்தோம் objectives of education third வந்து features of POA இந்த program of
ஆக்சன் உடைய ஃபீச்சர்ஸ் வந்து 10 பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த 10 பாயிண்ட்ஸ் தான் இது ரோல் ஆஃப் எஜுகேஷன் நேஷனல் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன்.